TNPSC சக்ஸஸ் வந்து ஏஞ்சல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செல். அதில் 6th 7th பார்க்கலாம். மீதி செல் வந்து டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து part 1. ஸோ செல்லின் வகை வந்து எத்தனை வகை இருக்குன்னா 2. ஒன்று வந்து யூகேரியாட்டிக், இன்னொன்று ப்ரோகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக்கில் வந்து உட்கரு வந்து என்ன பண்ணாதுனா, தெளிவான உட்கரு வந்து கிடையாது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, பாக்டீரியா, சயனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம். யூகேரியாட்டிக்கில் வந்து தெளிவான உட்கரு வந்து கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து தாவர செல், விலங்கு செல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து உயிரினங்கள் அடிப்படையில் செல் அப்படின்னா, ஒரு உயிரினங்கள் அடிப்படையில் அமைப்பு மற்றும் செயல் அழகு தான் செல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செல்லை வந்து கண்டுபிடிச்சது வந்து ராபர்ட் ஹூக். சிலவங்களுக்கு இந்த இதெல்லாம் மறந்து போகும், செல்லை கண்டுபிடிச்சது யார், அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மறந்து போகும். இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட் கட் என்ன அப்படின்னா, ஹூக். எப்போவுமே நம்ம செல் சார்ஜ் போடணும்னா ஒரு ஹூக் வேணும். அப்போது ஹூக் இருந்தால் தான் அதை வந்து சார்ஜ் போட முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம இப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ராபர்ட் ஹூக் வந்து இன்னொன்று கண்டுபிடிச்சார், நுண்ணோக்கியும் வந்து உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் எலக்ட்ரான் நுண்ணோக்கி செல்களை நன்கு உருப்பெருக்கம் செய்து பயன்படுகிறது. அடுத்து இந்த ராபர்ட் ஹூக் வந்து ஒரு புக்கை வந்து வெளியிட்டிருப்பார் 1965. அதுக்கு பேர் என்னென்னா, மைக்ரோகிராஃபியா அப்படிங்கிற ஒரு புக்கு. அதுக்கப்புறம் அந்த புக்கை வந்து வெளியிட்டு மூலமாக தான் நிறைய செல்லோடைய அமைப்புகள் பற்றியெல்லாம் அந்த புக்கில் தெளிவாக அவர் வந்து எழுதியிருப்பார். அடுத்து செல் அப்படின்னு சொல்லி எதுக்காக பயன்படுத்துனாங்க அப்படின்னா, திசு, அந்த டிஷ்யூ இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு பிளான்ட் செல் இருக்குது அப்படின்னா, அந்த பிளான்ட் செல் வந்து எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த செல் மூலமாக தான் அவர் வந்து விளக்கியிருப்பார். இந்த செல் அப்படிங்கிறது லத்தீன் மொழி சொல். செல் அப்படிங்கிறது எந்த மொழி சொல்னா லத்தீன் மொழி சொல். செல்லுலா அப்படிங்கிற ஒரு லத்தீன் மொழி சொல்லிருந்து வந்திருக்கோம். இதோடைய உண்மையான பொருள் அப்படின்னா, ஒரு சின்ன அறை, சிறிய அறை அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் வந்து செல் உயிரியல். இப்போ வந்து ஒரு செல் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து 3 முக்கியமான பகுதிகள் வந்து இருக்கும். என்னெல்லாம் அப்படின்னா, ஒரு செல் சவ் இருக்கும், திரவநிலை சைட்டோபிளாசம் இருக்கும், ஒரு உட்கரு இருக்கும். எப்படி 3 முக்கியமான பகுதிகள் வந்து இருக்குது. செல் வந்து பல வேலை செய்ய பல உறுப்பு வந்து காணப்படுது. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, செல் நுண் உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். செல் அளவு வந்து எதுலேருந்து எதில் வந்து அளக்குறாங்க அப்படின்னா, மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் வரைக்கும் அளக்குறாங்க. பாக்டீரியா வந்து மிக சிறியவை. பாக்டீரியா ஒரே செல்லால் ஆனவை. ஸோ பாக்டீரியாவுடைய அளவு பார்த்திங்கன்னா எத்தனை மில்லி மீட்டர் அப்படின்னா, 0.1 to 0.5. நெருப்புக்கோழி முட்டையுடைய விட்டம் எத்தனை மில்லி மீட்டர் அப்படின்னா, 170 மில்லிமீட்டர். நமது உடல் நரம்பு செல் டேஷ் செல்லாக கருதப்படுகிறதுனா, மிக நீளமான செல்லாக கருதப்படுது. செல்லின் அளவுக்கு உயிரினத்தின் அளவுக்கு யாதொரு தொடர்பும் கிடையாது. செல்லுடைய அளவுகள்னா, வைரஸ், பாக்டீரியா, பிளான்ட்ஸ், மனித கருமுட்டை, தவளை முட்டை, கோழி முட்டை. அடுத்து ஒரு செல் உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா அப்படின்னா, பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனஸ், ஈஸ்ட். இது எல்லாமே ஒரு செல் உயிரினத்துக்கான எடுத்துக்காட்டுகள். பல செல் உயிரினத்துக்கான எடுத்துக்காட்டு வந்து ஸ்பைரோகைரா, மாமரம், மனிதன். இது எல்லாமே பல செல். தோராயமாக மனிதன் உடலில் வந்து எத்தனை செல்கள் இருக்கும்னா, 3.7 × 10^13 இல்லைனா அந்த சைவரை வந்து கூட்டிக்கோங்க. அடுத்து பாக்டீரியா வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல்லாக தான் இருக்குது. ப்ரோகேரியாட்டிக்கு உட்கரு வந்து நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்லை சுற்றி சவ்வுகள் வந்து காணப்படுவது கிடையாது. புவியில் முதன் முதலில் உருவான செல் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரோகேரியாட்டிக் செல் தான். ப்ரோகேரியாட்டிக் செல் வந்து 0.003 to 2.0 mm வரை விட்டமாக இருக்குது. இதோடைய எடுத்துக்காட்டு வந்து எசென்ஷியா காலை, நம்மளுடைய வயிற்றில் சிறுகுடல் பகுதியில் இருக்குல்ல, எசென்ஷியா காலை, இண்டஸ்ட்ரைன் பகுதியில். ஸோ அதான் எக்ஸாம்பிள். அடுத்து யூகேரியாட்டிக் ப்ரோகேரியாட்டிக் செல்களை விட அளவில் வந்து பெரியவை. யூகேரியாட்டிக் வந்து ஜம்மினால் சூழப்பட்ட நுண் உறுப்புகளை கொண்டு உள்ளன. இதோடைய எடுத்துக்காட்டு வந்து தாவர செல், விலங்கு செல், புஞ்சை மற்றும் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் டிஃப்ரென்ஸை பார்த்து எழுதிக்கோங்க. அளவில் வந்து பெரியவையாக இருக்கும், இங்கே அளவில் சிறியவையாக இருக்கும். கடினத்தன்மை, கடினத்தன்மை அற்றவை. சுற்றி செல் சுவர் வந்து அதனை அடுத்து செல் சவ் இருக்கும். இங்கே செல் சவ் வந்து காணப்படுகிறது
செல் சவு மட்டும்தான் இருக்கும், செல் சுவர் கிடையாது. எதுக்கு? விலங்கு செல்லுக்கு. பசுங்கனி வந்து உண்டு, ஏன்னா தாவர செல்லுக்கு வந்து குளோரோஃபில் இருந்தால் தான் அது வந்து ப்ராசஸிங் எல்லாமே நடக்கும், ஃபுட் ப்ராசஸிங்லேருந்து எல்லாமே. அதே இது விலங்கு செல்லுக்கு வந்து பசுங்கனியும் வந்து கிடையாது, அதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்டேக் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து எடுக்கிறோம்ல அதுதான். அடுத்து நுண்குமிழ் வந்து காணப்படுது, சிறிய நுண்குமிழ்கள் வந்து இருக்குது. சென்ட்ரியோல் வந்து இங்கே வந்து கிடையாது தாவர செல்லில், சென்ட்ரியோல் வந்து விலங்கு செல்லில் கண்டிப்பாக உண்டு. செல்கள் அப்படின்னு சொல்லும்போது முப்பரிமான அமைப்புடையதான் செல்கள். சைட்டோபிளாசம் வந்து செல் வந்து நகரும் பகுதியாக தான் இருக்குது. சைட்டோபிளாசம் யூஸ் பண்ண ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மைட்டோகாண்ட்ரியா வந்து செல்லின் ஆற்றல் மையம், செல்லின் உணவு தொழிற்சாலை வந்து பசுங்கனிகாம், சேமிப்பு கிடங்கு வந்து நுண்குமிழ், செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு, உட்கரு வாயில் அல்லது கதவு அப்படின்னு சொல்லும்போது உட்கரு உரை இல்லைன்னா நியூக்ளியாலஸ்ன்னு சொல்கிறோம். செல் சுவர் தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு தாவரத்தை வந்து தாங்குது, அதுக்கப்புறம் பாதுகாக்குது. அதே செல் சவ் அப்படின்னா அதோடைய கதவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செவன்த்தில் இருக்கிறத நம்ம சைட் பை சைடாக பார்த்துடலாம். தாவர செல்லில் வந்து ஒரு உயிரினத்துடைய அடிப்படை செயலாக எது தான் இருக்குது அப்படின்னா செல் தான் இருக்குது. ஸோ தாவரத்துலேயும் என்னென்ன பகுதிகள்லாம் செல்கள் வந்து காணப்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுவர். செல் சுவர் அப்படின்னு சொல்லோன்னா செல் ஒரு செல் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி வந்து செல் சுவர் வந்து இருக்கும், அதை வந்து ரொம்ப பாதுகாக்குது, நல்ல வடிவம் வந்து நிலைநிறுத்தப்படுது, ஒரு நல்ல ஒரு ஷேப்பை வந்து கொடுக்குது. பசுங்கனிகம் பசுமை நிறம் உடையதாக அதிக அளவு நிறைந்திருக்கு, ஒளி சேர்க்கைக்கு பயன்படும், போட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது. பெரிய குமிழ்கள் அப்படின்னா கரிம கனிம வேதி மூலக்கூறுகள் மற்றும் நீர் செல் உறுப்புகளுக்கு ஆதரவாக இருக்குது. உட்கரு வந்து செல்லின் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுது, பெரிய செல் உறுப்புகள் வந்து இருக்குது. ரிபோசோம் வந்து டிஎன்ஏ வந்து பெற்றிருக்கு, ப்ரோகாரியோட்டின் மற்றும் பாலிபெப்டைடுகளை வந்து ஒன்றிணைக்கிறது. சைட்டோபிளாசம் வந்து செல் சவ்வு வந்து உள்ளடக்கியிருக்கு, உட்கருவை தவிர செல் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது. அடுத்து எண்டோபிளாச வலைப்பின்னலம்னா அது வந்து தட்டையாக இருக்கும், ஒரு குழாய் பைப் மாதிரி தான் இருக்குது. உட்புற ஜவ்வு ரைபோசோம் இணைந்து புற சேர்க்கைக்கு உதவுது. அடுத்து கோல்கே படலம் வந்து உடலம் ஒன்றின் மேல் அடுக்கி வச்சுருப்பாங்க, சுரப்பி குழல்களுடன் உறுப்பு வந்து நொதி சுரந்து செல் இடைவெளி கடத்துகிறது. நெக்ஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா ஒரு செல் சுவாச உறுப்பாக இருக்குது, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் மூலக்கூறு வந்து வழங்குகிறது, செல்லின் சக்தியை வழங்குறதுக்கு உதவுது. இப்போ செல் சுவரை பற்றி பார்ப்போம். செல் சுவர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், செல் சுவர் வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னா செல்லை வந்து தாங்குபவர் காப்பாளர் அப்படின்னு சிக்ஸ்த்துலேயே நம்ம படிச்சுட்டோம். செல் சவ்வு சுற்றி கூடுதல் அடுக்கு வந்து இது வந்து கொண்டிருக்கு, தாவர செல்லுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாட்டு சட்டமாக இது வந்து செயல்படுது. இப்போ வந்து ஒரு செல்லுலோஸ் உடைய கலவை இருந்து அப்படின்னா அது வந்து ஒரு வடிவம் வந்து கொடுக்குது தாவரத்துக்கு. பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்னா ஒரு சிறிய துவாரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்துக் கொள்கிறதா தான் பிளாஸ்மோடெஸ்மாட்டா. அடுத்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லும்போது செல்லுடைய இயக்க பகுதி இல்லைன்னா செல் இயக்கத்தின் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. செல் சவ்வு உள்ளடக்கிய செல் பகுதி, அதனால் உட்கரு வந்து உட்கரு வந்து தவிர்த்து மீதி உள்ளது எல்லாமே சைட்டோபிளாசம். சைட்டோசோல் அப்படிங்கிற ஒரு நுண் உறுப்புகளால் ஆனது தான் இந்த சைட்டோபிளாசம். சைட்டோசோல் வந்து எப்போவுமே ஃபுல்லாகவே வாட்டர் பாடி, அது வந்து ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். 70%-90% நீரால் தான் நிறமற்றதாக இருக்கும். அடுத்து புரோட்டோபிளாசம் மற்றும் சைட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் மற்றும் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லும்போது உட்கரு உள்ளே வெளியே உள்ள பொருட்கள் வந்து இருக்கும், திரவம் அணுக்கரு திரவம் அல்லது நியூக்ளியோபிளாசம் வந்து இருக்கிறதுனால அங்கே வந்து உட்கரு வந்து உள்ளே தான் இருக்குது, எல்லாமே இது உட்கரு உள்ளே தான் இருக்குது. உட்கரு வெளியே வந்து சைட்டோபிளாசம் வந்து இருக்குது. சைட்டோபிளாசம் இப்போ காணப்படும் உறுப்பு வந்து மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்கிறான், செல்லின் ஆற்றல் மையம். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு கோள குச்சி வடிவிலாக இருக்குது, கீழே நான் படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ரெட்டை ஜவ்விலான நுண்ணுறுப்பு காற்று சுவாச வினைகளில் ஈடுபட்டு ஆற்றல் வெளியீடு வந்து செய்யப்படுகிறது. செல் ஆற்றல் மையம் எது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, இட்ஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அடுத்து அனைத்து வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு பயன்படுத்துகிறது. அடுத்து பசுங்கனிகம். பசுங்கனிகம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே சொல்லிட்டேன் குளோரோஃபில், இதுதான் ரொம்ப பச்சை பச்சைன்னு நம்மளுக்கு ஒரு பிளான்ட்ஸ்க்கு வந்து இது கொடுக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்ச்சை வந்து சர்க்கரையாக மாற்றி கொடுக்கறது தான் இதோடைய முக்கிய பணியாக இருக்குது. இது ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று வந்து வண்ணக்கணிகம் நிறம் உள்ளதாக இருக்குது, வெளிர் கணிகம் நிறமற்றதாக இருக்குது. இதோடைய பணி வந்து நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, சூரிய ஆற்றல் மூலமாக ஃபுட் ப்ராசஸிங் வந்து நடத்தி கொடுக்குது, நிறமி வந்து பச்சையை வந்து இது பண்ணி கொடுக்குது. அடுத்து கோல்கே உறுப்புகள். கோல்கே உறுப்புகள் கோல்கே பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இது வந்து நொதிகளை வந்து சுரக்குது,
நொதி அப்படின்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸஸ் வந்து சுரந்துக்கிட்டே இருக்குது. உணவு செரிமான அடைய செய்வது, உணவு புரதம் பிரித்து செல் உடலுக்கு வலு சேர்ப்பது போன்ற பணிகளை வந்து ஈடுபடுது. லைசோசோம், லைசோசோம் அப்படின்னா தற்கொலை பை அப்படின்னு சொல்லுவோம், செல்லிலே சிதைவடைகிறது. மிகச்சிறிய அமைப்பாகவும் முதன்மை செரிமான பகுதியாகவும் இது வந்து செயல்படுது. சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து உட்கரு வந்து அருகில் காணப்படும் குழாய் போன்ற அமைப்பு. தாவர செல் வந்து இது கிடையாது, செல் பகுப்பின் போது குரோமோசோம் வந்து பிரிக்க உதவுகிறது. எண்டோபிளாசம் அலைப்பின்னல், சைட்டோபிளாசமுடைய உள் தட்டையான அல்லது குழாய் போன்ற பையை உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு தான் என்னென்னா எண்டோபிளாசம் அலைப்பின்னல். சொரசொரப்பு ரைபோசோம் இணைந்து இருப்பதால் புரத சேர்க்கைக்கு இது வந்து உதவுது. ரெண்டு விதமாக இருக்குது எண்டோபிளாசம், ஒன்று வந்து சுரசுரப்பாக இருக்குது, இன்னொன்று மென்மையாக இருக்குது. சுரசுரப்புனா ரைபோசோம் வந்து புரத சேர்க்கைக்கு ப்ரோட்டீன் இதுக்கு வந்து ப்ரோட்டீன் ஃபார்மேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ரைபோசோம் வந்து கிடையாது மென்மையாக இருக்கிறதுனால. இதோடைய பணி வந்து கொழுப்பு ஸ்டீராய்டு இந்த தயாரித்து அதை வந்து கடத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து உட்கர் அப்படின்னு சொல்லும்போது உட்கர் நியூக்ளியஸ் வந்து இட் இஸ் அ பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லோடைய பிரெயின், பிரெயின் ஆஃப் த பிளான்ட் இது அப்படின்னா உட்கரு தான், நியூக்ளியஸ் தான். ஸோ சைட்டோபிளாசம் உள்ளே உட்கரு உள்ளது, உட்கரு உறை வந்து உட்கருவை சூழ்ந்துள்ளது. ஒன்று இல்லைனா ரெண்டு நியூக்ளியோலஸ் இல்லைன்னா குரோமாட்டின் உடல் உட்கரு வந்து உள்ளே வந்து உள்ளன. செல் பிரிதல் போது குரோமாட்டின் வந்து உடல் குரோமோசோம் வந்து அமைக்கப்படுகிறது. பனி அப்படின்னு சொல்லும்போது வேதிவினை கட்டுப்படுத்துகின்றன, மரபு வழி பண்பு கடத்தப்படுகின்றன. ஸோ இவ்வளோ தான் சிக்ஸ்த்து செவன்த்தில் உள்ள செல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை. இனி நம்ம அடுத்த இதில் வந்து திசுக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது வந்து 8th, 9th, 10th இந்த மூணு இதுலேயுமே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். நாளைக்கு ஒரு வீடியோவிலே நான் வந்து கொடுத்துருந்தேன். இது வந்து பார்ட் ஒன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் டூ சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.